உங்களோட ஃபேவரட் தமிழ் சாங்ஸ் அண்ட் ஒரிஜினல் தமிழ் ஸ்டோரிஸை ஹை குவாலிட்டியில் கேட்க ராகா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இலவசமாகவே டவுன்லோட் பண்ணுங்க. அன்லிமிட்டட் சாங்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நார்மல் டெத் அப்படின்னா இருந்தால் கூட ஓகே ரைட், உடம்பு சரியெல்லாம் படுத்திருந்தாங்க, பட் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட். இந்த பத்மபூஷன் அவங்க எதிர்பார்த்தாங்களான்னு கூட தெரியாது. பட் வந்ததுன்னு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பாவம், நான் அன்றைக்கி ஃபோன் பண்ணி பேசி அவங்களுக்கு தொண்டை கட்டியிருந்தேன். அப்போ நான் தமாஷ் பண்ணேன், வாணி எந்த குரலுக்காக பத்மபூஷன் கொடுக்குறானோ அந்த குரலே சரியில்லையே, இன்னைக்கு விட்ரா கிட்ரா பண்ண போகிறான்னு சிரிச்சாங்க. பாவம். நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஒன் சிங்கர் இந்த இந்தியா யாருன்னு சொல்கிறோம், நான் பி சுஷிலா தான் சொல்லுவேன். பி சுஷிலா இருந்த பீரியடில், எஸ் ஜானகி இருந்த பீரியடில், எல்ஆர்ஈஸ்வரி இருந்த பீரியடில், இன்னொரு நாலாவது ஃபிகராக இவங்க வந்து நின்னாங்கன்னா அப்போ அது வரும் டேலண்ட் இல்லாமல் வர முடியுமா? ஹஸ்பண்டை கேட்காம ஒரு அசைவா செய்ய மாட்டாங்க. அப்படி ஷி வாஸ் டிவோட்டட் டு ஹர் ஹஸ்பண்ட் ஜெயராம், அண்ட் அவரும் அப்படி தான் பார்த்துட்டார் அவர். ஸோ அவங்க என்ன ஃபீலிங் ஆகிப்போச்சு, அவர் போன அப்புறம் அவர் இருந்த இடத்துல நான் இருக்கணும், எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் வேணாம், டே டைமில் சர்வெண்ட்ஸ் வந்தால் போதும்னு இருந்தாங்க. அதுதான் இந்த ஒரு இன்டர்வியூவில் நம்ம கூட யாருக்கான பார்த்தீங்கன்னா வைஜி மகேந்திரன் சார் தான் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருந்தது சார். எஸ், இந்த வாணி ஜெயராம் இல்லைங்கிறது இன்னும் நான்லாம் இன்னும் கிரகிச்சிக்கலை. அது தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஆரம்பிக்கும் போது ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு, அது நார்மல் தானே சார். ஒருத்தர் தனியாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, அது வந்து யார் வீடாக இருந்தாலும் உங்கள் வீடாக இருந்தாலும் பிரிஞ்சிருப்பாங்க, நீங்கள் தவறி விழுந்திருந்தாலும் அதே தான் கேட்பாங்க. கண்டிப்பாக அதில் ஒன்றும் பெரிய மர்மமெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், உங்கள் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் சென்சேஷன் வர மாதிரி நியூஸ் இது கிடையாது. அவங்க தனியாக வாழ்ந்தாங்கிறதான் அவங்க ஒன்றும் ஒரு பெரிய சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருக்கலாம். ஹெல்ப்புக்கு யார் இல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்கள நேச்சர் எப்படின்னா, என் கணவர் போன அப்புறம் நான் கணவர் வாழ்ந்த இடத்துல நான் இருக்கேன், என்னை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தவங்க. அது நைட்டு என்ன இருக்கும் தெரில, அந்த ஏஜில் பட்டு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லைங்கிறது தான் அவங்களுடைய டெத்துக்கு காரணமே. சப்போஸிங் யாராவது வீட்டில் ஒரு வேலைக்காரி பக்கத்து ரூமில் படுத்திருந்தால் கூட சத்தம் கேட்டிருக்கும்ல. கண்டிப்பாக அந்த மாதிரி அவங்க அப்படியேப்பட்ட ஒரு ஆளுமை அந்த மாதிரி போனது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கே தவிர, இதில் ஒன்றும் மர்மம் இல்லைங்கிற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சார், அந்த பத்மபூஷன் அவார்ட் அதை பற்றி உங்ககிட்ட பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப இல்லை. ஏன்னா பத்மபூஷன் வந்து அவங்க ஒன் திங் அபவுட் வாணி, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவார்டு தேடி போனதே கிடையாது சார். அவங்க நல்லா பாடணும், ஸ்ருதி சுத்தமாக பாடணும், அண்ட் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா ரெக்கார்டிங்கில் போனோடனே அவங்க நோட்ஸ் கொடுத்த உடனே நான் ரெடி அப்படின்னு முதல்ல சொல்கிற ஆர்டிஸ்ட் அவங்களா இருப்பாங்க. அதுதான் அவங்க பார்த்ததில் அவங்களுக்கு வந்திருக்கிற புகழ் எல்லாமே தானாக வந்தது தான். ஏன்னா அது எனக்கு நல்லா தெரியும், 50 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க டேலண்ட்டை மட்டும் நம்பி வந்தாங்க, அந்த அவங்க டேலண்ட்டை நம்பி வந்தாங்க. அந்த டேலண்ட்டை முழுமையாக அவங்கள அக்செப்ட் பண்ணது தமிழ்நாடு தாங்கிறத நம்ம பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம். நார்த்தில் அவங்கள வளர விடலை, அது உங்களுக்கெல்லாம் தெரியும். பல சதவீதம் படி கேள்விங்க, ஒரு அங்கே மிகப்பெரிய ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க வேறு யாரையும் பாட விடலை. ஸோ நான் அது வந்து நமக்கு கிடைச்ச நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஐயோ அவங்க நார்த்தில் எல்லாம் போயிட்டாங்களே, வர விடலையே, குட்டி மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு அவங்க பெருசாக வர விடலையே அப்படிங்கிறது நான் ஃபீலே பண்ணல. ஏன்னா அதனால தான் அவங்க இங்கே வந்தாங்க. நமக்கு ஒரு மல்லிகை கிடைச்சிது, அந்த மல்லிகைக்கு அப்புறம் இன்றைக்கி இப்பேற்பட்ட ஒரு அதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்ததுனால்தான் இவ்வளோ தூரம் பரிமளிச்சாங்கங்கிறத நான் தைரியமாக சொல்லுவேன், அவங்களும் அதை ஒத்துக்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த பத்மபூஷன் அவங்க எதிர்பார்த்தாங்களான்னு கூட தெரியாது. பட் வந்ததுன்னொடனே நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பாவம், நான் அன்றைக்கி ஃபோன் பண்ணி பேசிச்சு அவங்களுக்கு தொண்டை கட்டியிருந்தது. ஓ, அப்போ நான் தமாஷ் பண்ணேன், வாணி எந்த குரலுக்காக பத்மபூஷன் கொடுக்குறானோ அந்த குரலே சரியில்லையே, இன்றைக்கி விட்ரா கிட்ரா பண்ண போகிறான்னு சிரித்தாங்க. பாவம். ஏ, எனக்கு ஒரு 4-5 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி என்னால் பேச முடியல நான். ஸோ வி ஆர் ஆல் பிளானிங் டு கோ அண்ட் விசிட் ஹர். நேன் 50 வருஷமாக தெரிஞ்ச ஒருத்தங்க நேராக போய் பாராட்டாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக. பட் அதுக்கு நேரம், அதுக்கு காலம் இல்லாமல் காலம் செய்து விட்டான், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி சார், உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது, ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்காங்க. ரொம்ப 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 அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க மெட்ராஸுக்கு வந்த அண்ணிலேருந்தே எங்களுக்கு தெரியும். அது எப்படின்னா, அவங்க சிஸ்டர் உமான்னு அவங்க வந்து அந்த காலத்தில் சபா நடத்தியிருந்தாங்க, அப்சரஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்க ஒன் ஆஃப் த செக்ரட்டரிஸ். ஸோ எங்கள் ட்ராமாஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து அவங்க புதுசாக ஆரம்பித்த சபா. அப்போ நாங்கள் எப்போவுமே எங்கள் ட்ரூப் டாப்பில் இருந்தது, அப்போவே எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க. அப்போ நான் என் பேர் உமா, நான் சோன் ஷோ பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பேசுவார். எங்கள் அப்பாவை பார்த்தா எல்லாருக்கும் அது ஒரு அப்பா ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி தான் உமாவும் காட் அட்டாச்சு. நீ யார் உங்கள் ஃபேமிலிலாம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னோடனே ஒரு ஒரு பேராக சொல்லிவிட்டு
இந்த என் சிஸ்டர் தான் குட்டியில் பவுலரே இப்போ பெய்யா பாடுறது அப்படின்னு சொன்னேன். அடிப்பா அவோ வாணி ஜெயராம் சிஸ்டரா நீ அடாடாடாடான்ட்டு அது வி குரூப் க்ளோசர். ஏன்னா எங்களுக்கு சங்கீதத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, எங்கள் ஃபேமிலிக்கே அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அப்போ அந்த பாட்டு வந்து டீ கடையிலலாம் அந்த பாட்டு தான் பாடுவோம். பவுலரே இப்போ பெய்யா கேட்காத இந்தியனே இருக்க முடியாது. தமிழ்நாட்டே அது ரொம்ப பாப்புலராச்சு. அது ஒரு தமிழச்சி பாடுறான போது அது ஒரு தனி குஷி இருந்தது. ஸோ அப்போது அதுக்கப்புறம் அவங்க ரெக்கார்டிங்க்கு இங்கே வரும்போது எங்களுக்கு அறிமுகமாச்சு. அது கூட எப்படி அறிமுகமாச்சுன்னா அவங்களுக்கு எங்களை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க, உமா நிறையா சொல்லியிருக்காங்க. அண்டு நாளடைவில் எப்படின்னா உமா வந்து எனக்கு வந்து ஒரு ராக்கி சிஸ்டர் மாதிரி, இன்னி வரைக்கும் ஷீஸ் லைக் எ சிஸ்டர் டீம். எங்களை பற்றி நிறையா சொன்னதுனால அவங்க ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி மார்னிங் எதுவும் மெட்ராஸுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்காக எங்கள் ட்ராமா பண்ணிட்டேன், பத்மவியூகம்னு ஒரு ட்ராமா. அங்கே தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களை பார்க்க மேனேஜராக பார்க்குறதே, ஃபோட்டோவை தவிர. ரெக்கார்டிங் ஃபோட்டோல எல்லாம் போட்டாங்களே, குட்டிங்கில் பிரமாதமாக போடுறாங்க, பட் நேரடியாக பார்க்குறது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா எங்களுக்குள்ளே நாங்கள் அடிச்சடி ஜோக், அது வாணி கூட தெரியாது. அப்போ பார்த்துட்டு எங்கள் அப்பா சொன்னார், அப்போ ஏன்டா இவ தானே பாடினது ஜெயபாதிரியோட அப்படின்னா, ஆமாம் ஜெயபாதிரிக்கு இவ தான்ப்பா பாடினது அந்த பாட்டு, ஏன்டா அப்போ ஜெயபாதிரியோட இவ அழகாக இருக்காளே. ஸோ எங்கள் அப்பா அப்படி தான் ஜாலியாக பேசுவார். இதுதான் எங்கள் ரெண்டு குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற பரஸ்பரம். ஷீ லைக்ட் அவர் ஹியூமர், வி லைக்ட் அவர் மியூசிக், அந்த ஹோல் ஃபேமிலி பிகேம் வெரி க்ளோஸ். அவங்களுடைய சிஸ்டர்ஸ், அவங்க குடும்பத்தை எல்லாரும் பாடுவாங்க. அந்த காலகட்டங்களில் அவங்க மெட்ராஸ் இருந்தபோது வெள்ளூர் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க மூணு நாலு பேர் பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. ஆனால் அதில் இவங்க உண்மையிலேயே கலைவாணி, அதான ஒரிஜினல் நேம், உண்மையிலேயே கலைவாணி தான். அதில் அந்த கிரகிச்சிக்கிற சக்தி இருக்கே, சம்திங் ஃபென்டாஸ்டிக். நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்லலாம் நிறையா போடுறான், நீங்கள் பார்த்துருப்பீங்க, பண்டிட் ரவிசங்கர் மியூசிக்லாம் அவங்க பாடியிருக்காங்க. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி பாடுறாங்க அவங்க. அந்த எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் ஒரு தந்தை தாயார் மாதிரி தான் அவங்க பாவித்தாங்க. அது கடைசி வரைக்கும் அந்த இட் வாஸ் தேர். எங்கள் அப்பாவுக்கு வந்து சில சமயம் இல்லாத பொன் குழந்தைங்கிற ஃபீலிங் எல்லாம் வந்து வாணியை பார்த்து ஒரு கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரி, ஐ மீன் இட்ஸ் ஸோ மச் லைக் ஃபேமிலி. எத்தனை இன்சிடென்ட்ஸு என்னன்னு சொல்ல முடியாது. அம்மா அப்படியே தோணித்தோட திடீர்னு போய் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், இல்லை அவங்க திடீர்னு வந்தாங்க ஏதாவது ஜோக் சொல்லுவாங்க. எங்கள் ட்ராமா ஒவ்வொரு ட்ராமாவும் நான் சொல்கிறதுக்கு 72 அட்லீஸ்ட் 3 தடவை 4 தடவை அவங்க பார்த்துருப்பாங்க. ஆல் தேர் ஃபேமிலி, எஸ்பெஷலி வாணி ஜெயராம், ஹர் சிஸ்டர் உமா, ஹூ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க தான் இருக்காங்க எனக்கு ஒரு ராக்கி சிஸ்டர் மாதிரி. அண்ட் அவங்க இன்னொரு சிஸ்டர் பாஸ்டவே, அவங்க எல்டர் சிஸ்டர் வசந்தான்னு சொல்லிட்டு, தேவர் வெரி க்ளோஸ் டு அஸ். ஸோ இப்போ எனக்கு என்ன, வீட்டில் அடுத்த ஒரு ஃபங்க்ஷன்னு சொன்னால் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபோன் கால் வாணி ஜெயராம் ஃபேமிலிக்கு தான் போகும், வந்துருங்கன்னு சொல்லி. இப்போ 4 முன்னாடி பிறந்த என் பேத்தியோட ஆண்டினரவுக்கும் அவங்க தான் வந்தாங்க ஃபேமிலியோட. 1 முன்னாடி எங்கள் பாரத் கலாச்சார ஆர்கனைசேஷனில் அவங்களுக்கு ஞானகலா பாரதிங்கிற பட்டமே கொடுத்தோம். நான் ஃபோன் பண்ணி வாணி இந்த மாதிரி நீங்கள் எல்லா பட்டமும் நிறையா வாங்கியாச்சு, ஏன்னா இந்தியா முழுக்க ஷீஸ் காட் அவார்ட்ஸ். அவங்க அந்த லிஸ்ட்டு சொன்னாங்கன்னா நிறுத்த முடியாது. ஒரு தடவை சொல்ல ஆரம்பித்தாங்க, நான் சொன்னேன் நிறுத்திக்குமோ, எனக்கு வயசாகிடும் போல் இருக்கு, நிறுத்திக்கோன்னு சொன்னேன். அவ்வளோ அவார்ட்ஸ், இதை வாங்கிப்பீங்களான்னா என்ன மகேன் இப்படி கேட்குற. பாச்சண்ணா ராஜம்மா ஆரம்பித்த சபா, எங்கள் அப்பாவை பாச்சண்ணான்னு கூப்பிடுவாங்க, எங்கள் அம்மாவை ராஜண்ணா ராஜம்மான்னு கூப்பிடுவாங்க. இப்போ நீயும் சுதாவும் மதுவும் பார்த்துட்டுருக்கல, இதில் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லுவோம், அஃப்கோர்ஸ் ஐ வில் கம் அண்ட் அக்செப்ட் இட்ன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அவார்டு வந்து ஞானகலா பாரதிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில், பிகாஸ் அதுக்காக தான் நான் அவங்களுக்கு கொடுத்தது. ஏன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப முக்கியம் ஞானம். நீங்கள் எந்த மியூசிக் டைரக்டர் வேணால் போய் கேளுங்க, ஒரு விவகாரமான சாங்கு நிறைய சங்கதிகள் போட்டு சுரங்கள் கர்நாடிக் பேஸோடு இருக்கணும் நிறையனா, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது வாணிக்கிட்ட அந்த விஷயத்தை வாங்குறது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கு, அது அதில் ட்ரெயின் ஆனவங்க, பக்காவாக ட்ரெயின் ஆனவங்கிறதுனால. அண்ட் வாய்ஸும் இனிமையாக இருந்து, ஸோ யூஸ்வலாக கர்நாடிக் மியூசிக் சிங்கர்ஸ்க்கு சினிமா சாங்ஸ் ஒத்து வராது, ஏன்னா அது அந்த சிங்கிங்கே வேற, கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். அதில் வந்து இன்னும் காத்திரமாக பாடணும், அந்த மாதிரி நம்ம வந்து லவ் சாங் பாட முடியாது கண்டிப்பாக இல்லையா. இது ஒரு மெலோடி டச், இது இவங்ககிட்ட ரெண்டு இருக்குது. அதனால தான் ஒரு சங்கராபரணத்தில் அப்படி தூக்கி அடிச்சு, எத்தனை 3 தரமாக 4 தரமாக நேஷனல் அவார்ட்ஸ் ஹி காட் இட். சும்மா விளையாடுற விஷயம் இல்லை. அந்த 7 பாட்டெல்லாம் வேற யாராவது பாட முடியுமா அந்த சமயத்தில்? எம்எஸ்வி சார், நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நம்ம 1 சிங்கர் இந்த இந்தியா யாருன்னு சொல்கிறோம், நான் பி சுஷீலா தான் சொல்லுவேன். பட் பி சுஷீலா இருந்த பீரியடில், எஸ் ஜானகி இருந்த பீரியடில், எல்ஆர்ஈஸ்வரி இருந்த பீரியடில், இன்னொரு 4 ஃபிகராக இவங்க வந்து நின்னாங்கன்னா அப்போ அது வெறும் டேலண்ட் இல்லாமல் வர முடியுமா? கண்டிப்பாக. அண்ட் அங்கே தான் நான் தமிழன்னு நினச்சி பெருமைப்படுறேன். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்ற போது உங்களுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷனையும் அவங்க ரொம்ப க்ளோஸாக பார்க்குறாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எங்கள் அப்பாவோட நடிப்பு பார்த்துருக்காங்க, எங்கள் அப்பாவோட நான் நடித்து பார்த்துருக்காங்க கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம்
என் ஒய்ஃப் நடிக்கிறதையும் பார்த்துருக்கேன். இப்போ இன்னொரு என்னென்னா என் ஒய்ஃபும் சிங்கர், எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்கள தெரியும், என் ஒய்ஃபை எனக்கு நான் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்கள தான் நான் முதல்ல மீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தடவை சாஸ்திரி பவனில் வந்து அங்கே வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கும்போது அப்போ தான் நான் என் ஒய்ஃபோட பழக்கம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரெண்டு வீடுகளுக்கும் பேச்சு நடந்துருக்கு. அப்போ நாங்கள் ஒரு மியூசிக் ஷோ ஒன்று போட்டாங்க, அது வந்து சும்மா அந்த அசோசியேஷன் தான். பட் அவங்க வாணி ஜெயராம் வந்து அப்போவே ஷி வாஸ் அ டாப் சிங்கர், அவன் அதெல்லாம் பார்க்கல. நானும் சாஸ்திரி பவன்னால தான் நான் என்ன அவங்கள சீஃப் கெஸ்ட்டாக வர சொன்னோம், கண்டிப்பாக வந்தாங்க. அவங்க முன்னாடி என் ஒய்ஃப் அன்னைக்கு போலரே பப்பிக்கிற பாடி காப்பிச்சாங்க, நான் தபலா வாசித்தேன். அப்புறம் நான் கூட எனக்கு ஒரு ஆசை உங்கள் ரெக்கார்டிங் தான் நான் வாசிக்க முடியல, இங்கேயாவது நான் லைவ்ல நான் வாசிக்கிறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடி நான் வாசிச்சிருக்கேன் அந்த பாட்டு. ஒரு நார்மல் டெத் அப்படின்னா இருந்தால் கூட ஓகே ரைட், உடம்பு சரியெல்லாம் படுத்திருந்தாங்கன்னு. பட் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட், அதெல்லாம் நீங்கள் தான் ஒரு பார்க்கணும். அவங்களுக்கு வாழ்வு கொடுத்தது வசந்த் தேசாய்னு ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். ஓகே, நீங்கள் கேள்விப்பட்ட அந்த ஹிந்தியில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட், இந்த குட்டி படத்துக்காரர் தான் மியூசிக் டைரக்டர். அவர் செத்தபோது வாணி இப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு எப்பேற்பட்ட மியூசிக் டைரக்டர் லிஃப்டில் மாட்டின் விழுந்து இறந்தார், யாருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஷி பிகாஸ் அவங்களுக்கு வசந்த் தேசாய் தான் குரு மாதிரி அவங்கள தூக்கி விட்டது. ஸோ அப்படி அதே தான் நானும் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஒரு நார்மல் ஓகே தூக்கத்தில் ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்தது போனால் ஷி யாருமே இல்லாமல் பக்கத்தில் அவங்க போனாங்கங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது பட் அவங்க வந்து என்னென்ன ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் டைப், எங்கள் ஹஸ்பண்ட் இருந்த வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் மேலே அப்படி ஒரு டிவோஷன், யூ கேனாட் எவ்வளோ அதான் நீங்கள் நல்ல பர நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒய்ஃப் பாப்புலர் ஆக ஆக சூரியகாந்தி மாதிரி ஆகும். ஹஸ்பண்டு ஹஸ்பண்டை கேட்காம ஒரு அசைவா செய்ய மாட்டாங்க, அப்படி ஷி வாஸ் டிவோட்டட் டு ஹர் ஹஸ்பண்ட் ஜெயராம். அண்ட் அவரும் அப்படி தான் பார்த்துட்டார் அவர். ஸோ அவங்க என்ன ஃபீலிங் ஆகிப்போச்சு, அவர் போன அப்புறம் அவர் இருந்த இடத்துல நான் இருக்கணும், எனக்கு ஹெல்ப்புக்கு யார் வேணாம், டே டைமில் சர்வெண்ட்ஸ் வந்தால் போதும்னு இருந்தாங்க. அதுதான் மிஸ்டேக். அவர் அங்கே அவர் கூப்பிட்டார், இந்த கலைவாணி அந்த கலைவாணி கூப்பிட்டார், நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதை தாண்டி நீங்கள் அதுக்கப்புறமா வீட்டில் பேசிக்கிட்டதாக இருந்தோம், எந்த ஒரு விஷயம் அவங்க அவங்க கூட இருக்கும்போது பயங்கர மெமரபுளாக இருந்த ஒரு சம்பவம், ரொம்ப தபாஷான ஒரு இன்சிடென்ட். எப்போ நாங்கள் சாஸ்திரி பவனில் வாழ்ந்துட்டு இருந்தபோது அப்போது மெட்ராஸில் ஏதோ திருச்சியிலேருந்து ஒரு திருடன் வந்து எல்லார் வீட்லேயும் திருடுறான், திருச்சி ஆர்வம் அப்படின்னு ஒரு பெரிய நியூஸ் இது ரேடியோவிலெல்லாம் போட்டு அடி அந்த மாதிரி நியூஸ் வந்தால் போதுமா, இந்த அந்த காலத்துலேயும் நியூஸ் இந்த மாதிரி சென்சேஷன் தான் முதல்ல போடுவான். வைஜி மகேந்திரா பரிசு வாங்கினான்னா போட மாட்டான், திருச்சி ஆறுமுகம் வந்தான்னா தான் போடுவான். அதுதான் அதுவே பத்திரிகை தர்மம்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஒரு ஜாலியான நியூஸ் கொடுக்குறது. அப்போ எங்களுக்கெல்லாம் வார்னிங் எல்லா வீட்லேயும் வரா போகிறான்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன போச்சு, நாங்கள் சாஸ்திரி பவனில் இருந்துச்சு, எங்கள் வீட்டில் இன்றைக்கி காத்தால எழுந்து பார்க்குறோம், நாங்கள் S2 இருந்தோம், பின்னாடி வந்து அந்த ஒரு ரூம் இருக்கும் அவுட் ஹவுஸ் ரூம் மாதிரி, அந்த ரூமெல்லாம் கலையபுரமாக உடஞ்சி கிடந்து என்னென்னலாம் திருடின்னு ரெண்டு மூணு நாங்கள் ட்ராமாவுக்கு வச்சு இந்த விக்கை காணோம். அதுலேருந்து நான் வாணிக்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், இனிமேல் இந்த காலனிக்குள்ளே விக்கோட யார் வந்தாலும் அவன் திருச்சி ஆறுமுகம் தான், இந்த எங்கள் வீட்டில் விக்க திருட்டு போயிருக்காங்க, ஏன்டா ரெண்டு விக்கு போயிடுத்து, ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன் பிலீவ். அவங்க அந்த ரெண்டு வீடு தள்ளி தானே இருந்தாங்க அவங்க வசந்தாங்கிறவங்க, ஒரு நைட்டு நான் போய் அங்கே நைட் படுத்துன பயத்தில், அவங்களுக்கு பயத்தில். அப்போ கூட இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, ஏய் நீ ஒன்றும் ஒன்றுக்கு பயம் இல்லை, எனக்கு கவலையே படாதீங்க வாணி, திருச்சி ஆறுமுகம் வரான்ற அடுத்த நிமிஷம் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு ஓடிடுவேன், நீங்கள் பார்த்துக்கோ. ஸோ அந்த மாதிரி தான் வி யூஸ் டு இது. அதெல்லாம் அந்த திருச்சி இன்றைக்கி கூட திருச்சி ஆரம்பம் ஞாபகம் இருக்கான்னு கேட்பாங்க, எங்கேயாவது மீட் பண்ணும்போது. அவர் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டார் எங்கள் ஃபேமிலியில், அவர் யாருன்னு கூட தெரியாது, இருக்கார் அப்போன்னு கூட தெரியாது. அப்போ பேப்பரெலாம் வந்தது பெரிய நியூஸ், அது இல்லையேங்கிற வருத்தம் உள்ளே இருந்தாலும் இவங்க வாழ்க்கையெல்லாம் நம்ம கொண்டாடும், ஏன்னா வருங்கால ஜெனரேஷனுக்கு இவங்கலாம் எக்ஸாம்பிள். சூப்பர், தேங்க்யூ. Thank you very much. உங்களோட ஃபேவரட் தமிழ் சாங்ஸ் அண்ட் ஒரிஜினல் தமிழ் ஸ்டோரிஸை ஹை குவாலிட்டியில் கேட்க ராகா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இலவசமாகவே டவுன்லோட் பண்ணுங்க, அன்லிமிட்டட் சாங்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.